ஆர்வத்தோடு சமைப்போம், அன்போடு பரிமாறுவோம். வழக்கமாக இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செய்வோம். இன்னைக்கு ஒரு புதிய சைட் டிஷ் செஞ்சு அசத்தலாம். இது சுவையாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். எப்படி செய்யறது? இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்ட்டுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நீங்களுமே தேவையா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அடுத்தது அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டாச்சுங்க. நல்லா ஆற வச்சு அப்புறமாட்டிங்க. இப்போ அந்த நேரத்தில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தானுங்க. அடுத்தது மிக்சியில் நம்ம அடித்து வச்சதை எடுத்துக்கலாம். எப்படி அடிக்கணும்னா கொஞ்சம் குறகுறப்பாக அடிக்கணும். நம்ம மைய ஒரு பேஸ்ட் மாதிரி அடிக்க வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த பக்குவத்தில் நீங்கள் அடிச்சுக்கோங்க. தாளித்து கொட்டிக்கலாம். சுவையான சைட் டிஷ் தயார்.